Hello friends, welcome to Cecilia's Kitchen. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தலாமா? தேவையான பொருள் வெண்டைக்காய் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், சாம்பார் தூள், உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு பரட்டி கால் மணி நேரம் வச்சுட்டு எண்ணெயில் பொரித்தா வெண்டைக்காய் ஃப்ரை நம்மளது ரெடி ஆயிருங்க. இப்போ நான் போட்டு பரட்டி உங்களுக்கு காட்டுறேன். நம்ம மஞ்சத்தூள், சாம்பார் தூள், உப்பு போட்டு நம்ம இப்படி பரட்டி வச்சுட்டோம். ஒரு கால் மணி நேரம் கழித்து எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்துடலாம். கால் மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு உங்களுக்கு. இப்போ நான் வெண்டைக்காயை எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் நான் போட போகிறேன். சிம்மிலே வச்சுக்கோங்க, நல்லா ஃப்ரை ஆகட்டும். தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இருந்துச்சுன்னா சொட சொடன்னு தெரிக்கும். இந்த ஆயில் நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா பொரியட்டும். ஒரு 2-3 நிமிஷம் பொரிஞ்ச பிறகு நம்ம பார்க்கலாம்.